இந்த கிடா வந்து எத்தனை வருஷத்துக்கு குட்டி மேல விடும்? ஆட்டு மேல. ஆட்டு மேல 10 வருஷத்துக்கு. நல்ல வளர்ப்பு இருந்தா 10 வருஷத்துக்கு. 10 வருஷம். எத்தனை வருஷத்திற்கு, எத்தனை வருஷத்துக்கு ஒரு திருப்பு கிடாவை மாத்தணும்? ஒரு பண்ணையில வயசாக அந்த கிடாய்க்கு வேகம் கூட ஒரு தடவை ஆட்டு மேல விழுந்தாலும் போதும் குட்டி ஆட்டோமேட்டிக்கா. ஒரு திருப்பு ஆடு வந்து குட்டி ஒரு போடுது, அந்த குட்டியில மறுபடியும் விழுந்தா குட்டி சின்னதா விழும் சொல்றாங்களே, எப்படி? அப்படி இல்ல, அது ஆடு இருக்கிற வளர்ப்பு பொறுத்து. இல்ல, சிலர் வந்து பண்ணையில 2 வருஷத்துக்கு ஒரு திருப்பு கிடாவ மாத்தணும் அப்படிங்கிறாங்களே, தேவையில்லை. அதனால கிடாய்க்கு அதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு மாப்பிள்ள கிடாய்க்கு இருக்க வேண்டிய அம்சம் என்ன? நல்ல உயரம், நல்ல கலர், மூணு கலர் அப்படிங்கிறாங்களே. அப்படி அது ஒரு சிலருக்கு வெள்ளையில கருப்பு புள்ளி போட்டது பிடிக்கும், ஒரு சிலருக்கு செகுப்பு புள்ளி போட்டது. காயெல்லாம் எப்படி இருக்கணும்? அதெல்லாம் ஏறு விதையா இருக்கணும், கொஞ்சம் தொங்கிக்கிட்டு கிடைஞ்சினா ஓடும் போது ரெண்டு காலையும் தட்டும். அதெல்லாம் ஆட்டு மேல வேகமா விழ முடியாது, அவ்வளவுதான். அது விதை கொஞ்சம் ஏறி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா. மேல மேல தூக்கி கயிறு போட்டு கொடுக்க மாட்டா.